Hi friends, welcome back to my channel Unidhani Collections. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம புதுசா ஏதாவது பாத்திரம் வாங்குனாலோ அப்படி இல்ல நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போறப்ப கூட இந்த மாதிரி பாத்திரம்ஸ்லாம் கொடுப்பாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் சைடுல எல்லாம் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா திட்டு திட்டா வந்து அசிங்கமா இருக்கும். சோ அதை கம்ப்ளீட்டா வந்து எப்படி ஈஸியா ரிமூவ் பண்ணலாம் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃப்ரை பேனில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். அடுப்பை வந்து பற்ற வச்சுடுங்க. பற்ற வச்சுட்டு அது மேலே வந்து அந்த ஃப்ரை பேன் எடுத்து வச்சுடுங்க. ஒரு 20 செகண்ட் வந்து அப்படியே அடுப்பு மேலேயே வைங்க. அது லைட்டாக சூடான உடனே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் வைக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக எடுத்து அதை வந்து ஏற்றிட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் எந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து லைட்டாக இப்படி சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணதுக்கப்புறமா வந்து ஈஸியாக வந்துடும். பட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒன்று ஒன்றும் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சூடு வந்து கையில் படாது. ஆனால் நீங்கள் வந்து எவர் சில்வர் பாத்திரம்லாம் வைக்கும்போது கொஞ்சம் சூடாகிடும். ஸோ இடுக்கி வச்சு பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், ஒரு 15 செகண்ட்ஸில் வந்து எடுத்துடலாம். ஸோ இப்படி தான் நான் ஒரு ஒரு பாத்திரத்தையும் பண்ண போகிறேன். அப்படியே வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து பண்ண போகிறோம். ஸோ பேக் சைட் பண்ணும்போது கொஞ்சம் கருகாமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து எட்டை வச்சு நீங்கள் கையில் பிடிச்சே வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது அதுவும் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. பட் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த பசை இருக்கும் இல்லையா, அந்த பசையும் வந்து நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து அந்த பிசு பிசுப்பு வந்து ஒட்டாமல் இருக்கும் கையில். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை பஞ்சிலையோ இல்லை கிளாத்துலேயோ எடுத்து அந்த இடத்துல வந்து அந்த பசத்தன்மை இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து தொடச்சிங்கன்னா அது வந்து அந்த பசத்தன்மையெல்லாம் போயிடுங்க. இது ஒரு மெத்தடு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் யூனிதனி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.